மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 40-க்கு 40 என்ற வெற்றியை பெற்ற பெருமிதத்தோடு இந்த பேரவைக்கு நாங்கள் வந்துள்ளோம். நின்ற தேர்தலிலெல்லாம் வென்ற தலைவர் கலைஞரின் 100 நிறைவில் 100-க்கு 100 வெற்றியை பெற்று புகழ்மாலையை சூட்ட வேண்டும் என்று நான் உறுதி எடுத்து பயணம் தொடங்கினேன். எடுத்த உறுதியில் 100 நாயகருக்கு புகழ்மாலை சூட்டிய பெருமையோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் என்னை குறிவைத்தும் இந்த திராவிட மாடல் அரசை விமர்சித்தும் தான் தேர்தல் களத்தில் அதிகம் பேசினார்கள். திராவிட மாடல் ஆட்சியின் செல்வாக்கை குறைத்து காட்ட அவர்கள் செய்த உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களை மக்கள் முறியடித்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் முழுமையான வெற்றியை வழங்கினார்கள். ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. நான் ஆட்சி பொறுப்பேற்ற காலம் முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை தீட்டி வந்துள்ளேன் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்ததன் அடையாளம்தான் இந்த 100 விழுக்காடு வெற்றி. சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்கள், வாக்களிக்காத மக்கள் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் கடந்த 3 காலத்தில் ஏராளமான நன்மைகளை செய்துள்ளோம். அதற்கான அங்கீகாரத்தை வாக்குகள் மூலமாக மக்கள் நமக்கு அளித்துள்ளார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நின்று வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தலை வணங்கி வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் 2 காலமும் இதே போன்ற ஈடு இணையற்ற திட்டங்களை தீட்டி தந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். இதனை மமதையோடு நான் சொல்லவில்லை, மனசாட்சிப்படி செயல்படும் இந்த ஸ்டாலின் மீதும் திராவிட மாடல் அரசின் மீதும் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் துணிச்சலோடு சொல்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக ஆய்வு செய்தால் திமுக கூட்டணி 221 தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது. மக்கள் மனதில் யார் இருக்கிறார்கள், யாரை மக்கள் அடியோடு புறக்கணித்துள்ளார்கள் என்பதையெல்லாம் இதன் மூலம் உணர முடியும். அதனால்தான் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் நமது முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் தினந்தோறும் இந்த அவைக்கு வந்து அவையின் மாண்புக்கும் குந்தகம் விளைவித்து சென்று விட்டார்கள். இந்த தேர்தல் தோல்வியை மறைக்க அவர்கள் போட்ட சதித்திட்டம்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து கிளப்பியது. கடந்த 19 இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டேன். அது குறித்து இதே அவையில் 20 முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஆணையம் அமைத்தேன். சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டேன். அமைச்சர்கள், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோரை உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தேன். குற்றவாளிகளில் 20-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் ஒழிப்பு மற்றும் குற்றவாளிகள் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கிறது. இறந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிட நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன.
இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை 24 மணி நேரத்தில் எடுத்துள்ளோம். இதன் பிறகும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம். எதை மறைத்தோம் என்று சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள். சாத்தான்குளம் சமூகத்தில் 2 பேர் கொல்லப்பட்டதற்கே சிபிஐ விசாரணை கேட்டீர்களே என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் பேட்டியளித்திருக்கிறார். மனித உயிர்கள் இறந்து போனால் 2 பேரா 20 பேரா என்று பார்ப்பதில்லை. ஒரே ஒருவர் இறந்தாலும் அது மாபெரும் இழப்புதான். சாத்தான்குளம் சம்பவத்தை அன்றைய அதிமுக அரசு முழுக்க முழுக்க மறைக்க தீக்க நினைத்தது. அதனால் அப்பொழுது சிபிஐ விசாரணை கேட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை. குறுகிய காலத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து ஒருவர் கூட தப்ப முடியாத என்கிற நிலையை உருவாக்கியிருக்கிறோம். விஷச்சாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம். விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வெளிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை எஸ்பிக்கள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன். இனிமேல் எங்காவது கள்ளச்சார உயிர்பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட காவல்நிலைய அதிகாரியும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன். அதே போலவே போதைப் பொருள் நடமாட்டம் மற்றும் விற்பனையை முற்றிலுமாக தடுக்க அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகிறோம். வெளி மாநிலங்களிலிருந்து கடத்தி வரப்படும் கஞ்சாவை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இக்குற்றங்களில் கைது செய்யப்படுபவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக குற்றவாளிகளுடைய 18.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயத்தைப் போலவே போதை மருந்து ஒழிப்பிலும் காவல்துறை அதிகாரிகள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறேன். மது போதை பழக்கங்களுக்கு எதிராக குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை அரசு ஒரு பக்கம் எடுத்தாலும் இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் அதிகம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அரசு கருதுகிறது. போதை மருந்தின் பாதிப்புகளை உணர்த்துதல், குடிநோயாளிகளை மீட்பது ஆகியவற்றை ஒரு இயக்கமாகவே நடத்தி வருகிறது. அந்த இயக்கத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கட்சி பாகுபாடின்றி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மிக முக்கியமான வழக்கான கொடநாடு வழக்கு குறித்து இந்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை இந்த அவைக்கு தெரிவிப்பதை எனது கடமையாக கருதுகிறேன். கொடநாடு வழக்கில் இதுவரை 268 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு எதிரிகள் பயன்படுத்திய 8 செல்போன்கள், 4 சிம் கார்டுகள் கோவை வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து 8000 பக்கம் கொண்ட ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளது. சம்பவம் நடந்தபோது எதிரிகள் சிலருக்கு வெளிநாட்டு போன் அழைப்புகள் வந்துள்ளது. எனவே அதனை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டும். மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறோம். சட்டம் ஒழுங்கை காப்பதில் தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளது. அனைத்து விழாக்களையும் அமைதியான முறையில் நடத்தி காட்டியிருக்கிறோம். 18 ஆண்டுகளாக நின்று போயிருந்த சிவகங்கை கண்டதேவி அருள்மிகு சொர்ணமுகேஸ்வரர் திருக்கோயில் போராட்ட தேரோட்டத்தை எந்த பிரச்சனையும் என்று சுமூகமாக நடத்தி காட்டியிருக்கிறோம். அதற்காக அந்த பகுதி மக்கள் என்னை நேரில் சந்தித்து நன்றி கூறினார்கள். 40 லட்சம் பேர் திரண்ட திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா, 2 லட்சம் பேர் பங்கெடுத்த மதுரை சித்திர திருவிழா, 8 லட்சம் பேர் கூடிய திருச்செந்தூர் சூரசம்சாரம், 5 லட்சம் பேர் கூடிய பழனி தைப்பூச திருவிழா, 12 லட்சம் பேர் பங்கேற்ற குலசேகரப்பட்டினம் தசரா, 3 லட்சம் பேர் பங்கேற்ற வேளாங்கண்ணி தேவாலய கொடியேற்று திருவிழா, 20,000 பேர் பங்கேற்ற நாகூர் சந்தனக்கூடு திருவிழா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் விழாக்கள் அனைத்தையும் அமைதியாக நடத்தி காட்டியிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி மிகு மாநிலமாக இருக்கிறது என்றால் அமைதி மிகு மாநிலமாகத்தான் அது இருப்பதால் தான்.
வளர்ச்சி மிகு மாநிலமாக இருக்கிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அறிவார்கள். காவல்துறையில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் மொத்தம் 190 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. அதில் 179 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளன என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்ற அறிவிப்புகளும் விரைவில் அரசாணையாக ஆகும் என்று உறுதியளிக்கிறேன். கடந்த ஆண்டு மட்டும் காவல்துறையில் பல்வேறு சீர்திருத்த முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டன. மாணவர்களை பயன்படுத்தும் சிற்பி திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு ஒழுக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிறு குற்றம் செய்யும் குற்றவாளிகளை திருத்தி அவர்களது எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றுவதற்கு பறவை திட்டம் தீட்டப்பட்டது. பதிவேடு குற்றவாளிகள் குறித்த தகவல்களை ஒருங்கிணைக்க பருந்து திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. காவலர்களின் நன்மைக்காக ஸ்மார்ட் காவலர் செயலி உருவாக்கப்பட்டது. விடுப்புகளை முறைப்படுத்த விண்ணப்ப செயலி அறிமுகம் செய்யப்பட்டது. காவலர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சியாக மகிழ்ச்சி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மகளிர் காவலர்களுக்காக ஆனந்தம் திட்டம் அமுலில் உள்ளது. வாகன திருட்டை கண்காணிக்க IVMS திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யவும் புகார்களை விரைந்து விசாரிக்கவும் நீதிமன்ற வழக்குகளை விரைந்து முடிக்கவும் இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குற்றங்களை குறைக்கும் துறையாக மட்டுமில்லாமல் குற்றங்களை தடுக்கும் துறையாக செயல்பட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் ஆலோசனை கூட்டங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். குற்றங்களின் எண்ணிக்கையை குறைப்பதல்ல, குற்ற எண்ணத்தை குறைப்பது காவல்துறையின் பணியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கட்டளையிட்ட வகையில் சுற்றுச்சூழல் கட்டுக்குள் உள்ளது. வருங்காலங்களில் குற்றங்களை தடுக்க மேலும் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன். தமிழ்நாடு இன்று இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக உயர்ந்து வருகிறது. தொழில் வளர்ச்சியில், கல்வி வளர்ச்சியில், உள்கட்டமைப்பில், மனித வளர்ச்சி குறியீட்டில் என எந்த வகையை எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாடு உயர்ந்து வருகிறது. அதன் தனித்தன்மையை தனி சிறப்பாக வளர்த்து வருகிறோம். இந்த வளர்ச்சி என்பது என்னால் மட்டும் ஆனதல்ல. என்னை முதலமைச்சராக ஏற்றி வைத்து ஒவ்வொரு துறையையும் தங்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் வளர்த்து வரும் எனது அருமை அமைச்சரவை சகாக்களால் தான் இந்த வெற்றியையும் புயலையும் பெற்றோம் என்பதை எப்போதும் மறக்காமல் சொல்லி வருகிறேன். அனைத்து அமைச்சர் உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டி, சுட்டிக்காட்ட வேண்டிய நேரத்தில் கனிவோடு சுட்டிக்காட்டும் கூட்டணி கட்சியின் உறுப்பினரது வாதங்களும் பாராட்டுகளும் ஆலோசனைகளும் எங்களுக்கு எப்போதும் ஊக்கமளித்து வந்துள்ளது. நேற்று நடைபெற்ற விவாதத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கோரிக்கைகளை பொறுத்தவரை திரு பரந்தாமன் அவர்கள் சென்னை மாநகரில் காவலர் குடியிருப்புகளில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்தார். ஒவ்வொரு ஆண்டும் காவல்துறையில் சிறப்பு பழுதுபார்க்கும் பணிகளுக்காக வழங்கப்பட்டு வரும் 40 கோடி ரூபாய் இந்த ஆண்டு முதல் 50 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு அப்பணிகள் மேற்கொள்ளப்படும். சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் திரு சின்னதுரை அவர்களும் கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் காவல்துறையால் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதால் கடவுச்சீட்டு மற்றும் தடையில்லா சான்றிதழ் போன்றவர்களை பெறுவதில் சிரமம் ஏற்படுகிறது என்று தெரிவித்திருந்தார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் இதுபோன்ற 1000 வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளது. மீதமிருக்கும் வழக்குகள் குறித்தும் உரிய தரவுகள் பெற்று திரும்ப பெற நடவடிக்கை எடுக்குமாறு சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் அவர்களை அறிவுறுத்தியிருக்கிறேன். அருமை சகோதரர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் பேசும்போது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பகுதியில் ஒரு புதிய தீயணைப்பு நிலையம் அமைத்து தர கோரினார். அக்கோரிக்கையை ஏற்று கோவலத்தில் ஒரு புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்கப்படும். இதன் மூலம் திருப்போரூர் பகுதியும் கடலோர பகுதியான கோவலமும் பயன்பெறும். பாமக சட்டமன்ற கட்சித் தலைவர் GK மணி அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பணி செய்த காவலர்களுக்கு தேர்தல் பணிப்படி வழங்க கோரிக்கை விடுத்தார். அக்கோரிக்கையின் அடிப்படையில்
காவல்துறை தலைமை இயக்குநர்களிடம் கருத்துரு பெற்று விரைவில் தேர்தல் பணிப்படி வழங்கப்படும். முக்கிய எதிர்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்தொடரில் எடுத்த தவறான நிலைப்பாடு எனக்கு வருத்தம் அளிப்பதாகவே இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். அந்த பதிலை கேட்பதற்குத்தான் அதிமுக தயாராக இல்லை. ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி என ரெண்டுக்கும் இடையே சிக்கிக் கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தியது அதிமுக. நாம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எதிர்கட்சியினர் இந்த அவையில் எவ்வளவு நேரம் பேசியுள்ளார்கள் என்பதையும், அதிமுக ஆட்சியில் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் ரெண்டு ஆட்சிகளின் ஜனநாயக பண்பும் தெரியும், புரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆசிரியருக்கே உரிய கண்டிப்புடனும் தெளிந்த அறிவு கூர்மையுடனும் அதே நேரத்தில் சுவையுடவும் இந்த அவையை நடத்தி செல்லும் தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் 100 அறிவிப்புகள் உள்ளது. அது சிலவற்றை மட்டும் இப்போது அறிவிக்க விரும்புகிறேன். மீத அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பை சேர்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் 100 பேருந்து முனையம், கலைஞர் 100 பேருந்து முனையம் மற்றும் ஏற்காடு ஆகிய இடங்களில் புதிய போக்குவரத்து காவல் நிலையங்கள், கிண்டி கலைஞர் 100 உயர் சிறப்பு மருத்துவமனை புறக்காவல் நிலையம், படப்பை, ஆதமங்கலம், புதூர், திருப்பரங்குன்றம் கோயில் ஆகிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள். நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் காலையில் வந்தவுடன் ஒரு சீட்டு கொடுத்துருக்காருன்ற நெடுநாள் கோரிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பேரணாம்பட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்துருக்கிறார். அதுவும் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும். குளத்தூர், கேளம்பாக்கம், செங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் புதிய அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும். தாம்பரம் காவல் ஆணையத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்படும். கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், நல்லூர் ஆகிய இடங்களில் 229 காவல் குடியிருப்புகள் கட்டப்படும். தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் மாலினர்கள் பணியின் போது உயிரிழப்போ உடலுறுப்பு இழப்போ காயமோ ஏற்பட்டால் வழங்கப்படும் கருணத்தொகை உயர்த்தப்படும். சிறப்பு இலக்கு படையில் பணியாற்றும் மாலினர்களுக்கு அத்தொகை உயர்த்தி வழங்கப்படும். ஊர்காவல் படையில் பணியாற்றும் ஆளுநர்கள் உயிரிழக்கும் போது அவர்கள் குடும்பத்திற்கு தமிழ்நாடு ஊர்காவல் படையினரன் மற்றும் கருணை கொடை நிதியிலிருந்து வழங்கப்படும் மதிப்பு இழப்பீடு 15,000 ரூபாய் 1,00,000 ரூபாயாகவும் காயமுத்தவர்களுக்கான நிதி 10,000 50,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். கோவை மாநகராட்சியை விபத்தில்லாத மாநகரமாக மாற்றிட 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் 5,21,00,000 ரூபாய் செலவில் புதிய ஆயப்பிரிவு ஒன்று உருவாக்கப்படும். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களின் பயன்பாட்டிற்காக 1,500 தற்காப்பு உடைகளும், மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு சிறிய உபகரணம் கொடுக்கக்கூடிய 3,000 மீட்பு உடைகளும் 4,50,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். ஏரல், கருமத்தம்பட்டி, மடத்துக்குளம், கோவலம், படப்பை, திருநெல்வேலி மாநகரம், புதுவையர் உள்ளிட்ட 7 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் நிறுவப்படும். சமயபுரம், மேடவாக்கம், பெரம்பலூர், தியாகதுர்கம், நீடாமங்கலம், குளத்தூர் ஆகிய 6 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்களுக்கு புதிய கட்டடம் கட்டப்படும். அது மட்டுமல்ல, அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அரசு ஊழியர்களை சார்ந்துள்ள தாய் தந்தையாரையும் பயனாளிகளாக சேர்த்திட வேண்டும் என்று காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலர்களிடமிருந்தும் கோரிக்கைகள் வரப்பெற்றுள்ளன. அவற்றை உரிய முறையில் ஆராய்ந்து அரசு அலுவலர்களை சார்ந்து வாழும் அவர்களது பெற்றோர்களுக்கும் மருத்துவ காப்பீட்டின் பலன் சென்றடையும் வகையில் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்களின் விருப்பத்தை பெற்று தற்போது நடைமுறையில் உள்ள புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் மறுசீரமைக்கப்படும். மேலும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் பயன்களை பெறும் அரசு அலுவலர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களை களைந்திட தலைமைச் செயலாளர் தலைமையில் விரைவில் ஆய்வுக் கூட்டம் நடத்திடவும் தேவைப்படும் நெறிமுறைகளை வழங்கிடவும் நான் உத்தரவிட்டுள்ளேன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களது இலக்கு மிகப்பெரியது, எங்களது கொள்கை மிக மிக பெரியது, எனவே எங்களது பயணமும் மிக மிக நீண்டது. நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உள்ளது. பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியாரின் சிந்தனைகளை பேரறிஞர் அண்ணாவின் பாணியிலே தமிழ்நாடு தலைவர் கலைஞர் அவர்கள் செயல்வேகத்தோடு கொண்டு செலுத்தி வருகிறேன். எங்களது இலக்கில் நாங்கள் வெல்வோம், வென்று கொண்டே இருப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினராக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை எண் 22 காவல் பற்றிய மானிய கோரிக்கை மீதான வெட்டு தீர்மானங்களையும், கோரிக்கை எண் 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்த வெட்டு தீர்மானங்களையும் நான் படித்து பார்த்தேன். அவை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக நிதி நிலைமைக்கு ஏற்றபடியை அதை நிறைவேற்ற இந்த அரசு உறுதியாக பரிசீலிக்கும். எனவே நான் ஏற்கனவே கூறியது போல மக்களை காக்கும் பணியில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைகளின் தேவைகளை, கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக உரிய முறையில் நிறைவேற்றி தரும். அவற்றுக்கு போதிய விளக்கங்களை என்னுடைய பதில் உரையில் அளித்திருக்கிறேன். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் என்னுடைய இந்த விளக்கத்தை ஏற்று வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமைகிறேன். நன்றி வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை 22 காவல், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை 28/6/2024 நாளன்று மாண்புமிகு உறுப்பினர்கள் முன்மொழிய பெற்று வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகின்றேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. காவல், உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை மானிய கோரிக்கை 22 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 12,101 கோடியே 2,99,000, மூலதன கணக்கில் ரூபாய் 413 கோடியே 2,53,000, மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 22,01,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன.